வணக்கம், நான் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும். அதில் முக்கியமான ஒரு வீடியோ குழந்தைங்களுக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தலையில் அடிபட்டால் உடனே வந்துட்டு ஹோமியோபதி மருந்துகள், ஆர்னிகா நேற்றம் சல்ஃபன்ற மருந்தை வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி மருந்து கொடுக்கும்பொழுது தலையில் பாதிப்பு வராது அப்படின்றதுக்காண்டி சமீபத்தில் கூட ஒரு 8 வயசு பொண்ணு வந்தால், ரொம்ப சின்ன பிள்ளைன்றனால அவளை நான் காமிக்கக்கூடாதுன்னு காமிக்கலை. வண்டியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அது பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க. ஸ்கேனில் நார்மல்னோடனே விட்டுட்டாங்க. ஸ்கேனில் நார்மல்னாலும் ஆர்னிகா நேற்றம் சல்ஃபுன்னு சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருந்து சாப்பிடும் பொழுது பின்னால் அது கட்டி ஆகாது. அந்த குழந்தைக்கு 6 மாதம் கழித்து தலையில் வந்து கட்டி இருந்து அந்த இன்ஜுரினால தான், அடிபட்டனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கீமோ ரேடியோ எடுத்துகிட்டு என்கிட்ட வந்திருந்தாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்றைக்கி அதே மாதிரி வண்டியிலிருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அது ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு டாக்டர் அப்போ பார்த்துருக்காங்க, ஒரு வாய்க்கிட்ட கிழிஞ்சிருந்தது, அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. இப்போ அவருக்கு தலையில் ஒரு கட்டி இருந்து அது வந்து அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு மீண்டும் அந்த கட்டி வந்ததுனால வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. கொரோனா டைம்னால பேஷண்ட்டு வந்துட்டு நம்ம உள்ள கன்சல்டிங் ரூம்குள்ளே இது பண்ண முடியாது, டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் சுகாதாரத்துக்காண்டி அப்படின்றதுக்காண்டி அவங்கள நான் இங்கே வச்சு உங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் அந்த தலைப்பகுதியை மட்டும் காமிக்கிறேன். எதுக்காகனா தலையில் அடிபட்டால் அதுக்கு மருந்து சாப்பிடணுன்ற சீரியஸ்னஸ் எல்லாருக்கும் தெரியணும். அண்டு சின்னதாக தானே அடிபட்டுச்சு அப்படின்னு விட்டுறதுனால பின்னாடி அது புற்றுநோயாக மாறி அதனால் ரொம்ப அவஸ்தப்படுறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அணுகி அதுக்கு ஹோமியோலாம் மெடிசன் இருக்குது, அதை எடுத்துக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பின்னாடி அந்த பாதிப்பு வராமல் இருக்கும்ன்ற ஒரு விழிப்புணர்வாக இது இருக்கணும்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கன்சர்ன் வாங்கி காமிக்க இந்த கிட்ட வந்துருக்காங்க. இதுதான் அவரோட அந்த அந்த கட்டி இருக்கிற பகுதி. ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் மீண்டும் அது வந்திருக்கு. இது வந்து முக்கியமாக பேஷண்ட் வச்சு காமிக்கிறதுக்கு ரீசன் வந்து அது ஒரு விக்டிம், பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கும்பொழுது அதோட பயமும் அதோட சீரியஸ்னஸும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றது. நன்றி.